இங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தேனியில் இருக்கிற எவரெஸ்ட் ஹோட்டல் தான் வந்திருக்கோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா 1945 ரன் ஆகிட்டு இருக்கு. தேனியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு எவரெஸ்ட் இருக்குது, அண்ட் இதுதான் வந்துட்டு ஓல்டு எவரெஸ்ட். இது கரெக்டாக வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்குது. இங்கே வந்துட்டு பரோட்டா அந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம் வந்து நல்லா ஃபேமஸ். அண்ணன் எவ்வளோ ஸ்பீடாக வெங்காயத்தை கட் பண்ணுறாரு பாருங்கள். நம்மளோட டிஷ் வந்துடுச்சு. ஆக்சுவலாக இவங்கெல்லாம் வந்து சாட்டர்டே அப்படிங்கிறதுனால வெஜ்ஜாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க, பட் நமக்கு அந்த ரூல்ஸ் கிடையாது. ஆல்வேஸ் ஃபேவரட் பிரியாணி. தேங்க்யூ. இதுதான் வந்துட்டு எண்ணெய் கோழி. ஸோ இவங்களோட ஸ்பெஷல் எண்ணெய் கோழி. வெஜிடேரியன் பரிதாபங்கள். ஸோ ஃபேமஸ் பரோட்டா. ஸோ இதுதான் வந்து எவரெஸ்ட் பரோட்டா, பன் பரோட்டா. ஸோ வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு இந்த பரோட்டா மேலே வந்துட்டு குருமாவை நல்லா ஃபுல்லாக டிப் பண்ணிக்கணும். இதுக்கு நேரம் அப்படியே நல்லா ஊற விட்டுட்டு, ஸோ அப்படியே தான் வந்துட்டு அந்த குருமா வந்து அந்த பரோட்டாக்குள்ளே இறங்கினதுக்கப்புறம் அந்த சாஃப்ட்னஸ்ஸு, ஸோ அந்த பன் பரோட்டா சாப்பிட்றதுக்கே வந்துட்டு அழகாக இருக்கும். சாப்பிட்டாச்சு. லன்ச்மே பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக திருப்தியாக தான் இருந்தது, அண்ட் இவங்களோட ப்ரைஸ்மே பார்த்தீங்கன்னா ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருக்குது. ஸோ தேனியில் வந்துட்டு எவரெஸ்ட்னு கேட்டிங்கனாலே எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்தளவுக்கு இவங்க ஃபேமஸ்ஸு. ஸோ நீங்கள் தேனியாக இருந்ததுன்னா இது வரைக்குமே நீங்கள் ட்ரை பண்ணலன்னா வந்து ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் வெளியூர்லேருந்து வரீங்க அப்படின்னா தேனிக்கு வரும்போது எவரெஸ்ட் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் இட்ஸ் மீ வினோத் அண்ட் மை ஃபேமிலி. தேங்க்யூ கைஸ். பை பை.